முத்தமிழருடைய அந்த நீடித்த புகழுக்கு அவருடைய அரசியல் தொண்டு தான் காரணம் என்று சொல்லி வழக்கறிஞர் ஆதித்யா டிவியுடைய தொகுப்பாளர் லொல்லுப்பா அப்படி பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துக்கிற சந்தியா அவர்களுக்கு ஒரு பெரிய கரவசம் கொடுத்து அவங்களை வரவேற்று விடுங்க. நடுவர் அவர்களே, நான் எல்லா மேடைகளையும் பேச போகும்போது ஒரு ஜென்ரல் நாலேஜ பதிவிட்டுட்டு தான் போவேன். ஒரு ஜிகேவை எப்படியாச்சும் நம்ம விதைச்சிட்டு போறன்றது தான் என்னோட முழு நோக்கமே. அதனால தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல இப்பயும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு அப்புறம் நான் போறேன். நம்ம தலைவர் என்னைக்கு பிறந்தாரு? நடக்க பழகுவதற்கு முன்பே தளபதியினுடைய கை கரங்களால தூக்கி ஆசீர்வாதம் செய்யப்படுகிறாள். எல்லாத்துக்கும் மேல உலகத்திலே பல நாடுகளுக்கு போய் தமிழை பரப்பி வருகிறாள். இவ்வளவு திறமை வாய்ந்த அந்த பெண் யார் தெரியுமா? உடனே நோட் பண்ணிக்கோங்க. யார் தெரியுமா நடுவர்கள்? அந்த பெண் நான் தான். இதவா நோட் பண்ணா என்ன பெரிய ஜிகேன்ட்டு? நடுவர்களே, நீங்க தப்பா எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க. ஜூன் 3ல பிறந்ததால் என்னமோ தெரியவில்லை, என்னை இந்த கழகத்தில் கொண்டு வந்த சேர்த்திருக்கிறதுன்ற ஒரு பெருமையை விட வேற என்னங்க எனக்கு பெருமை வேணும்? நான் கேக்குறேன், இந்த மேடைக்கு சரியான ஆள் நீங்கதான். ஆமா, நான் எல்லாம் செப்டம்பர் 19 நான் கம்மா கருப்புக்கு பேசணும். அந்த செப்டம்பர் 19ல தான் உலகத்துல முதல் திருடம் பிறந்தானாம். ஆமா, ஏன்னா அவங்க அப்பா அதே நாள் தான். அவங்க அம்மா குடும்பமே அதான், அவங்க குடும்ப திருடன், ஃபேமிலி திருடன். ஏங்க, எங்களுக்கெல்லாம் வந்து சோறு போடுறதுக்காக எங்களோட திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல தமிழ் பேசி பல மேடையில நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன், நான் எதுக்கு திருட போனோம்? பாத்தீங்களா எவ்வளவு ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க நமக்குன்னு. ஒண்ணு இல்ல நடுவர் அவர்களே, இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து நான் கேக்குறேங்க, சிவாஜி ரசிகர்கள் யாராச்சும் இருந்தா கையை தட்டுங்க பாப்போம். திரைப்படமே இல்ல அந்த அளவுக்கு ரசிகர்கள். சரி, எங்க மதுரை முத்து அண்ணன் ரசிகர்கள் யாராச்சும் இருந்தா? எப்பா இவ்வளவு அன்பயமா வச்சிட்டு வரைக்கும் அமைதியா இருந்தீங்க? ஐயோ, போல என்ன சுத்தி போடணுங்க, உங்களுக்கு சுத்தி எல்ல போடணும். இப்ப பாருங்க, இந்த சந்தியா ரசிகர்கள் யாராச்சும் இருந்தா கை தட்டுங்க பாப்போம். உங்களை எல்லாம் எதுலையுமே நம்ப முடியாதுங்க, ஏன்னா எல்லாருக்கும் சகட்டு மாணிக்க தட்டினா நாங்க எப்படி கணக்கு எடுக்கிறது? இப்ப ஒருவருடைய பெயரை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த பேரும் கை தட்டு வாங்குங்க. டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ரசிகர்கள் இருந்தா கையை தட்டுங்க பாப்போம். இத்தனை பேரை சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் தமிழை காட்டிலும் என்னுடைய தலைவன் கொண்டு வந்த ஒவ்வொரு அரசியல் திட்டம் தான் நடுவர் அவர்களே. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, நிஜமாவே உங்களுக்கு எப்படி உங்க தீர்ப்புக்கும் ஏத்ததா இருக்கும். எத்தனையோ ஆட்சி காலத்துல எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தாலும் கூட ஒரே ஒரு திட்டம் ஒட்டுமொத்தமா சென்னை நகருக்கே பெருமை சேர்த்த திட்டம் என்ன தெரியுமா? நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டம். டிராபிக்ல தவிச்சிட்டு இருந்த மக்கள் நல்லபடியா போய் சேரணும்னு சொல்லி மேயராக இருந்த போது, தளபதி மேயராக இருந்த பொழுது நம்ம பாலம் அமைக்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க. அதை விட பெரிய சிறந்த திட்டம் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. நான் கேக்குறேன், ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு பேர் பேசினாங்கல்ல, அண்ணன் வந்து சொன்னாரு பெண்கள் எல்லாம் மேட்ச் மேட்சா போடுறாங்க. அக்கா நீங்களும் சேர்ந்து கை தட்டுறீங்க, நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பெண்கள் எல்லாம் மேட்ச் மேட்சா போடுறாங்க, பிளவுஸ் போடுறாங்க, எதுக்கு நாங்க பெண்கள் எல்லாம் மேட்ச் மேட்சா போடுறோம்? நான் கூட எல்லாத்தையும் எதுக்கு மேட்ச் மேட்சா போட்டிட்டு இருக்கேன்? ஏன் தெரியுமா? கட்டினதே மேட்சா இல்ல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டும் தானே. சும்மா நான் என்ன கேக்குறேன், அடுத்த ஒரு விஷயத்தை வேற சொன்னாங்க. இன்னைக்கு பெண்கள் எல்லாத்துக்கும் அடிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காசுக்கும் 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு கூட ஆண்களுடைய கையை நாங்க ஏந்திட்டு இருந்த காலம் போகணும்னு சொல்லி சுய உதவி குழுக்களை ஒவ்வொரு பெண்ணும் இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சது எங்களுடைய கழகம் நடுவர் அவர்களே. மேட்ச் மேட்சா போடுங்க, தப்பு இல்ல. ஒரு அம்மா மஞ்சள் கலர் சேலை, மஞ்சள் கலர் பிளவுஸ், மஞ்சள் கலர் ஹேண்ட்பேக், மஞ்சள் கலர் செருப்பு, செல்போன் மஞ்சள் கலர், என்னம்மா எல்லாம் மஞ்சள் மஞ்சள் இருக்கு. எங்க வீட்டுக்காருக்கு மேட்சா? என்ன வீட்டுக்காரு? அவருக்கு மஞ்சக்கா மாலை. கூடி ஒரு மேட்ச் எங்கேயா பாத்திருக்கீங்களா? இல்ல, ஒரு அம்மா எல்லாம் பச்சை கலர் கம்பளி, பச்சை கலர் புடவை, பச்சை கலர் ஜாக்கெட், பேசுறதும் பச்சை பச்சையா பேசுது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு மஞ்சள் கலர் எவ்வளவு பரவாயில்ல நடுவர். நகைச்சுவைக்கு ஒரு நகைச்சுவை. ஆமா, இது ஒண்ணு வீட்டுக்காரம்மா வீட்டுக்கார்ட்ட சொல்லிச்சு,
எங்க எனக்கு ஒரு நைட்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அவன் அப்படி எங்கள் அம்மாவுக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க. அவன் லூசு பேர் ரெண்டு சேப்புக்களை நைட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். ரெண்டு ஒரே மாதிரி போட்டிருக்கு. இப்போ மாமியா 3 மாதம் இல்லை அந்த சம்பவம் நடந்து அதை சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் பிரிங்க, கலரை பிரிங்க. நடுவர்களே ஒண்ணும் இல்லை, எங்களுடைய கழகத்துல நான் மார்க்கு தட்டி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எத்தனையோ பேர் சூழ்நிலையால பெரிய ஆள் ஆகலாம். ஒருத்தர் போய் சமாதியில உட்கார்ந்து தியானம் பண்ணி பெரிய ஆள் ஆகலாம். ஒரு சிலர் எல்லாம் சத்தியம் பண்ணி பெரிய ஆள் ஆகலாம். அக்கா சாப்பிட்டீர்களா, அக்கா உறங்கி விட்டீர்களா, அக்கா சென்று விட்டீர்களா அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சிட்டு ஒருத்தவங்க பெரிய ஆள் ஆகலாம். அதுக்கும் மேல நைட்டோட நைட்டா ஒருத்தர் பெரிய ஆள் ஆகலாம். இப்படி சூழ்நிலைகளை உலால் உருவாக்கப்பட்டவர் கிடையாது, சூழ்நிலைகளால் உருவாக்கப்பட்டவர் கிடையாது. பல சூழ்நிலைகளை உருவாக்க தெரிந்தவர் தாங்க எங்களுடைய தலைவர். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அரசியல் தொண்டு நடுவரவர்களே, 14 வயசுல நம்மளாம் என்னங்க பண்ணிட்டு இருப்போம்? அது எங்க நடுவர்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ல உலகத்துல சுத்துற என்ன மாதிரி அழகான பெண்கள் பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருப்பார். 14 வயசுல எல்லாம் 45 கேமரா இருக்குமா, எதை மெயினா சொல்ல கூட. அப்ப என்ன நினைப்பாங்க? நானாவது இப்படி இவரெல்லாம் அவங்க தெருவில் போனா 80 வயசுக்கே உள்ளே உட்காரு, வர்றாண்டி பாஸ்கரு பாட் 5 ரூபாட்டி அப்படின்னு. இப்படி 14 வயசுல நாமெல்லாம் வந்து எவ்வளவு கேலித்தனமா இருப்போங்க. ஆனால் கேலித்தனமா இருந்தாலும் 14 வயசுல நாட்டுக்கு ஒரு பிரச்சனை போது வேலையா நின்னவர் யாருன்னு சொன்னா நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். 14 வயசுல அரசியல பத்தி நமக்கு எல்லாம் என்னங்க தெரியும்? அரசியல பத்தி நமக்கு என்ன தெரியும்? 9வது படிக்கும் போதே தன்னுடைய ஒத்த மாணவர்களை கூட்டிக்கிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல களம் இறங்கிய ஒரே ஒரு மாணவர் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். அப்பவே அரசியல கத்துக்கிட்டாருங்க. ஒரு நாள் விடுஞ்சா ஒரு கட்சியில இருக்கான், அடுத்த நாள் ஒரு கட்சியில இருக்கான், 1 மாசம் கழிச்சு ஒரு கட்சியில இருக்கான். ஆனால் 9வது வகுப்பில் இருந்து கடைசி ஒரே ஒரே இயக்கத்தில் இருந்த ஒரே தலைவர் நம்ம தலைவர் மட்டும்தான். அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு விஷயத்த நான் இங்க பதிவிடணுங்க. தலைவதி வந்து அடிக்கடி வார்த்தைகளை சொல்வார். என்ன அப்படின்னு சொன்னா, நான் தலைவருக்கு மகன் அல்லன்னு, நான் தலைவருக்கு மகன் அல்லன்னு வரு. ஏன் அர்த்தம் இப்படி, இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் இப்படி சொல்றாரு நம்ம தளபதி? நம்ம யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிற அதே சமயத்துல தளபதி அதுக்கு ஒரு விளக்கத்தை சொன்னாரு பாருங்க. நான் ஒருபோதும் அவருக்கு மகன் கிடையாது, மாணவன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனாக தான் அவர்கிட்ட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? நான் மனதார இதை நான் இந்த மேடையில பதிவு பண்றேங்க. டாக்டர் கலைஞர் வாழ்ந்த அந்த தேசத்துல அந்த காலகட்டத்துல ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்துல கழகத்துல ஒரு உறுப்பினராக இருந்து நானும் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த வாழ்க்கையினுடைய சகாப்தத்தை நான் உணர்கிறேன் என்று சொன்னால் சரித்திரத்துல இடம் பிடிக்கிறது பெருமை கிடையாதுங்க. சரித்திரத்துல இடம் பிடிக்கிறது பெருமை கிடையாது. சரித்திரத்தை எழுதின ஒருத்தரோடு வாழ்ந்திருக்கிறோமேங்கிறதுல தாங்க நமக்கு பெருமை. அதுதான் அரசியல் தொண்டுங்கிறது. நான் என்ன கேட்கிறேன், உழவர்கள் பத்தி நான் இந்த விஷயத்தை பதிவு பண்றேன். என்னன்னா, இந்த உலகத்துல வெளுக்காத சாயம் என்ன தெரியுமா? இந்த கலர்லாம் வெளுத்து போயிடும். இல்ல, மனுஷனோட வாழ்க்கை வெளுத்து போயிடும், கலர் வெளுத்து போயிடும். ஆனால் உலகத்துல வெளுக்காத ஒரு சாயம் இருக்குன்னு சொன்னா அதாங்க விவசாயம். அந்த விவசாயிகள் எல்லாம் தான் நிர்ணயித்த அந்த விளைவிச்ச அந்த விவசாயத்தினுடைய உறுப்புகளை, விவசாயத்தினுடைய உயிரை, அந்த தானியங்களுடைய விலைய, நெல்லோட விலைய, அதே விவசாயி தான் விலைய நிர்ணயிக்கணும்னு சொல்லி உழவர் சந்தைன்னு ஒன்னு கொண்டு வந்து விவசாயிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அந்த அரசியல் தொண்டு தாங்க இன்னைக்கு விவசாயிகளுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்கு. கொடி கட்டி பறக்கும் கோட்டையில மட்டும் வீட்டு இருக்கவில்லை, அடிமட்ட தொண்டனுடைய மனதுல கூட வீட்டு இருந்த ஒரு தலைவர்னா அது நம்ம தலைவராக மட்டும்தான் இருக்க முடியும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு உருக்கமான விஷயம் என்ன தெரியுமா நடுவரவர்களே? நம்ம வாழ்க்கையில இப்ப வந்து நீங்க ஒரு ஆடி கார் வச்சிருக்கீங்க, ஒரு இன்னோவா கார் வச்சிருக்கீங்கல்ல, நினைப்பிலையாவது வச்சிருக்கனே. நீங்க ஒரு 2 கோடியில ஒரு பங்களாவை கட்டி இருக்கீங்க. ஏமா படவடன் வர வைக்கிற கட்டி இருக்காருங்க, திருமங்கலத்துல இருக்கு. 2 கோடி இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ல கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 2 கோடி வந்து பங்களா இன்கம் டாக்ஸ் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா இறங்க போட்டு 100 ரூபாய் செலவுக்கு நீங்க தான் கொடுத்துட்டு போவீங்க. பாவை புடி கிடக்கானையா அப்படின்னு. 2 கோடியில பங்களாவை கட்டி இருக்கீங்க, உங்களை பார்த்து நான் பொறாமைப்படுறேன். நானாவது பங்களா கட்டிருக்கேன், இவர் பங்களா கட்டிருக்க ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா கட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. ஆமா, இது இப்ப நம்ம பாஸ்கர் சார் வந்து வாயில இப்படி வடை சுடுற, சாரி மியூசிக் போடுறாருன்னு சொல்லி அவரை பார்த்து நான் பொறாமைப்படலாம். அடுத்து வர அண்ண பாரதி அக்கா சூப்பரா பேசுவாங்களேன்னு நினைச்சு அவங்களை பார்த்து நான் பொறாமைப்படலாம். இவ்வளவு அற்புதமா பேசிட்டு உட்கார்ந்துருக்காருன்னு நினைச்சு சுப்பையா அண்ணாவை பார்த்து நான் பொறாமைப்படலாம். ஆனால் ஒரு மனிதனும் இன்னொரு ஒரு மனிதனும் பொறாமைப்படாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மரணம் மட்டும்தாங்க. அந்த மரணம் அவனுக்கு வந்துருச்சு, நமக்கு வரக்கூடாதான்னு நினைச்சு என்னைக்குமே நம்ம பொறாமைப்பட்டது கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்ம தலைவர் இறந்த பொழுது அந்த மரணம் எனக்கு வந்துடக்கூடாதான்னு சொல்லி எத்தனை தொண்டர்கள் ஏங்கிட்டு இருந்தாங்கன்னு எங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும்.
ஆனா அவரே அவருடைய அந்த இடத்தை நான் பாக்கும்போது இந்த மேடையை பாக்கும்போது இந்த கூட்டத்தை பாக்கும்போது அவர் இல்லாத ஒரு பிறந்தநாளை நாம கொண்டாடிட்டு இருக்கும்போது என்னுடைய நெஞ்சில் எழுந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னுடைய தலைவன் புதைக்கப்படவில்லை ஒவ்வொரு தொண்டனுடைய மனதிலும் விதைக்கப்பட்டிருக்கிறாரு அதுக்கு காரணம் என்ன அரசியல் தொண்டா இல்லையா நடுவர் அவர்களே இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்காங்க நானும் நிறைய கட்சி மேடைகள்ல பாத்திருக்கேன் நம்ம கட்சி மேடையில மட்டும் தான் நான் பேசுவேன் மத்த கட்சிகள் மேடையில ரோட்டோரத்துல போயும்போது எட்டி பார்த்துட்டு போவேன் நடுவுல ஒரு கட்டையை போட்டுருவாங்க இந்த பக்கம் பெண்கள் உட்காருங்க இந்த பக்கம் ஆண்கள் உட்காருங்கன்னு சொல்லி சுத்தி போலீஸ் நிப்பாங்க பாதுகாப்புக்காக ஆனால் இந்த மேடையை பார்க்கும்போது மட்டும்தான் எந்தவித பாகுபாடும் இல்லாம ஒட்டுமொத்தமா ஆண்கள் பெண்கள்னு உட்கார்ந்திருக்காங்கல்ல அதுல இருக்குங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்ணிய நடுவர் அவர்களே ஒருபோதும் எவனாலும் நமக்கு எதுவும் நடக்காதுன்றதுதான் அர்த்தம் இவங்க எல்லாம் நிக்கிறாங்கல்ல எதுக்கு நிக்கிறாங்க உறவு அந்த கொடியில மேல கருப்பு கீழ செவப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம் நடுவரவர்களே திராவிடர்களுடைய நிறம் கருப்புங்க திராவிடர்களுடைய நிறம் கருப்பு திராவிடர்களுக்காக எங்கள் ரத்தத்தை சிந்துவதற்கும் கூட தயாராக இருக்கிறோம் என்றதுதாங்க அந்த சிவப்பு இப்படி கொடியில கூட நாங்க எவ்வளவு பெரிய அரசியல்ல வந்து நாங்க புகுத்தி இருக்கிறோம் தெரியுமா இந்த இனங்கள்ல இருக்கட்டும் இந்த உலகத்துல எத்தனையோ தேசிய இனங்கள் இருக்கு எத்தனையோ தேசிய இனங்கள் இருக்கலாம் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களிலே மரபு வாழ்ந்த தேசிய இனம் பண்பாடு நிறைந்த தேசிய இனம் கலாச்சாரம் நிறைந்த தேசிய இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இனம் மட்டும்தான் இருளில் கிடந்த தமிழர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரே உதய சூரியன் நம்ம மட்டும்தாங்க ஒரு செடியை நட்டு முளைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தண்ணி ஊத்தணும் அதுக்கு தேவையான காத்து வேணும் ஆனால் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் மத்தியத்துல இருந்து இல்லைன்னா கூட தானாக உறுதிக்கக்கூடிய ஒரே சூரியன் நம்மளுடைய உதய சூரியன் மட்டும்தான் அவங்க கொடுத்த ஒவ்வொரு திட்டமும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நடுவர் அவர்களே இப்ப தாய்மை இத்தனை பெண்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல தாய்மை அடையிறது சாதாரண விஷயமா 10 மாதங்கள் தாண்டி வராங்கன்னா அது ஆண்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் ஆனால் உண்மையாக அந்த ஒவ்வொரு மாதமும் பெண்கள் எப்படி தெரியுமா கடந்து வராங்க 1ஆம் மாதம் உதிரம் நின்று 2ஆம் மாதம் இதுவென்றறிந்து 3ஆம் மாதம் முழுவதும் தெரிந்து 4ஆம் மாதம் வாந்தி எடுத்து 5ஆம் மாதம் மாங்காய் தின்று 6ஆம் மாதம் இழுப்பது நோக்க 7ஆம் மாதம் இடுப்பது நோக்க 8ஆம் மாதம் நடை தளர்ந்து 9ஆம் மாதம் சிலர் முன் அழுது 10ஆம் மாதம் பலர் முன் அழுது கதறி கதறி பதறி பதறி பெற்றெடுக்கக்கூடிய வலி கீடினை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க அப்பேற்பட்ட வலியை ஒரு பெண்ணால மட்டும்தான் உணர முடியும் ஆனால் பெண்ணாக இருந்த போது கூட அந்த அம்மையார் இந்த திட்டத்தை கொண்டு வரல நம்மளுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி தொகை கொடுக்கணும்னு சொல்லி முத முதல்ல கொண்டு வந்தது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எல்லா சொந்தமும் விட்டு போயிடலாங்க எல்லா சொந்தமும் விட்டு போயிடலாம் சொந்தங்கள் சோறு போட மறுக்கலாம் பந்தங்கள் பகையென ஒதுக்கலாம் ஆனால் ஒரு மனிதனுக்கு கடைசி வரை வருவது கல்வி மட்டும்தான்டான்னு சொல்லி அந்த கல்வி கூட உதவி தொகையை கொடுக்க ஆரம்பிச்சது நம்மளுடைய கழகத்துல மட்டும்தான் முத முதல்ல அது எப்படி தெரியுமா கொடுத்தாங்க நம்ம தலைவர் எப்படி தெரியுமா விளக்கம் சொல்லி கொடுத்தாரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் படிச்சா அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் படிச்சான்னு சொன்னா அந்த குடும்பம் முன்னேறும் ஆனால் ஒரு பெண் படித்தால் இந்த சமூகம் முன்னேறுன்னு சொல்லி பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில உதவி தொகையை கொடுத்த ஒரே ஒரு திட்டம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த திட்டம் மட்டும்தான் அதுலயும் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்ம தலைவர் பண்ணாரு என்ன தெரியுமா உயர்நிலை பள்ளிகள் எல்லாம் மேல்நிலை பள்ளியாக மாற்றப்பட வேண்டும் மேல்நிலை பள்ளி முடித்து கல்லூரி படிப்புக்கு வரும்போது அவர்களுக்கு அந்த 25,000 பணமாக உயர்த்தி தர வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் தோறும் அவருடைய ஆட்சி காலத்துல தான் அதிக பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது என்று சொன்னால் இதை விட பெரிய சிறந்த திட்டம் நமக்கு என்னவாங்க இருந்துட முடியும் அதனாலதான் வைரமுத்து அழகா சொல்லுவாரு சூரியனை வச்சு நம்ம புகழ்ந்து தள்ளியாச்சு கடலை வச்சு புகழ்ந்து தள்ளியாச்சு காற்றை வச்சு புகழ்ந்து தள்ளியாச்சு புகழாத ஒரே ஒரு வரி என்ன தெரியுமா பூவை வச்சுதான் உன்னை புகழலன்னு சொல்லி வைரமுத்து அழகா ஒரு வரியில சொல்லுவாரு எந்த பூ கண்டு உன்னை இனம் கொண்டு பாடுவேன் எந்த பூ கொண்டு உன்னை இனம் கொண்டு பாடுவேன் உன் முல்லை என் பூ என்பேன் முல்லைப்பூ என்பேன் உன் உள்ளம் வெள்ளை என்பதால் ரோஜா பூ என்பேன் காரணம் உன்னை முகர தெரியார் மூக்கரு படுவதால் உன்னை பிச்சு பூ என்பேன் உன்னுடைய தமிழாய்
பல பேரை பைத்தியமாக்கியதால் ஜாதி மல்லி மட்டும் என்று சொல்ல மாட்டேன். காரணம், பூக்களில் கூட ஜாதி பார்க்காதவனடா நீன்னு சொல்லி முடிச்சாருன்னு சொன்னா, இப்படி ஒட்டுமொத்தமாக ஜாதிகள் ஒழிய வேண்டும், அனைத்து மக்களும் சமம் என்பதனை இந்த ஜாதி மூலமா எப்படி தெரியுமா சொன்னாரு? இப்படி சொல்லி நான் நிறைவு பண்றேன். கருப்பனுக்கும் கருப்பாய்க்கு பிறந்தா இந்து குழந்தை சொல்றீங்க, ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் பிறந்தா முஸ்லீம் குழந்தைன்னு சொல்லுவீங்க, ஸ்டீஃபனுக்கும் ஜெஸ்ஸிக்கும் பிறந்தால் கிறிஸ்துவ குழந்தைன்னு சொல்லுவீங்க, யாருக்கு யார் பிறந்தால் முதல்ல மனுஷ குழந்தைன்னு சொல்லுவீங்கடான்ற கேள்விக்கு விடையளிக்கிற வகையிலே அனைவரும் ஒன்றுதான் என்கின்ற சமத்துவத்தை ஏற்படுத்தியதும் நம்மளுடைய தலைவர் ஆட்சி காலத்துல தான். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு வந்து அதிகப்படியான வாக்குகள் நம்ம இந்த தொகுதியில வாங்கியிருந்தாலுமே கூட ஒட்டுமொத்தமாக சிறிது கீழே இருக்கிறோம். ஆனால் ஒருபோதும் நம்ம இப்படி பின்தங்கிட்டுமேன்னு நினைச்சு பார்க்காதீங்க. காரணம் என்ன தெரியுமா? தேய்பிரையை கண்டு வானம் தேம்பி எழுவது கிடையாது, மீண்டும் வெற்றி என்னும் பௌர்ணமிக்காக காத்து கொண்டிருக்கும். அதே போல தோல்வியாக இருக்கக்கூடிய தேய்பிரையை நினைத்து கவலைப்படாமல் வெற்றி என்னும் பௌர்ணமிக்காக நாம் காத்திருப்போம். நம்மளை பயணிப்பதற்கு நாம் தளபதி தயாராக இருக்கிறார், தளபதிக்கு பின்னால் நாம் அடிமட்ட தொண்டர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லி ஒருபோதும் தலைவர் என்னுடைய ஆட்சி என்று சொன்னது கிடையாது, ஒருபோதும் தலைவர் நான் கொண்டு வந்த திட்டம் என்று சொன்னது கிடையாது. நாம் ஆட்சி, நம்முடைய ஆட்சி, நாம் கொண்டு வந்த திட்டம் என்று உதடுகள் கூட பெரியாமல் நான் என்பதை உபயோகிக்காமல் நாம் என்று உபயோகித்தாரே. இதற்கெல்லாம் காரணம் அரசியல் தொண்டே, அரசியல் தொண்டே என்று சரியான தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். அதையும் கூட வழங்கிருங்க. அப்படி வழங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வழங்கலன்னு வச்சுக்கோங்களேன், பாண்டிய மன்னன் சரி தவறான தீர்ப்பு கொடுத்தான் அப்படிங்கிறதுக்காக, ஐயோ தவறான தீர்ப்பா, நான் அதே இடத்துல நெஞ்சடிச்சு 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 சொல்லுமா? ஒரு நிமிஷம் தான எல்லாருக்கும் லேப்டாப் லேப்டாப்னு துடிச்சிட்டு இருக்கிறதே பட்டுனு. ரைட், சரி நடு ஒரு பட்டுனு போயிட்டா எங்க பேமெண்ட் வாங்கி எப்படி ஊருக்கு போவீங்க? ஐயோ ஆமால, நம்ம 15000 ரூபாய் பேசிருக்கீங்க, அத கொடு. நடு ஒரு சாதாரண கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கனா? 15000 ரூபாய் பேசிருக்கீங்க, அத கொடுத்துட்டு போயிருங்க. ஏமா டீமுக்கு அவ்வளவுதான் பேசிருக்கான்? அந்த பிள்ளை, அந்த பிள்ளை விவரத்தை பாத்தீங்களா? இப்படி ஆள் ஆளுக்கு 5000 வாங்க, நம்ம மதுரைக்கு வாடகை சீக்கில போக முடியும்? இதுதான் பேச்சில விவரமா பேசுறது, பேசி கட்டச்சியில ஒரு இக்கணா 15000 அப்படியே எனக்கு மயில்ட ஒரு அட்டாக் வந்துச்சு. இப்பதான் உண்மையில வருது. நடுவரில் எனக்கு இந்த மேடையில பேசி முடிச்சோட எனக்கு 1 ரூபாய் காசு வேணாங்க. இது மனுஷி, எனக்கு 1 ரூபாய் காசு வேணாங்க, 1 ரூபாய் எனக்கு காசு வேணாங்க. அடுத்த படி நீங்க வந்துரு. இந்த பக்கத்துல ஒரு 2 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு, அதை மட்டும் என் பேர்ல எழுதி வச்சிருங்க. உங்களுக்கு 2 ஏக்கர் எழுதி வச்சுட்டு எனக்கு பக்கத்துல 6 க்கு 2 ஒன்று வெட்டி வைங்க, 2 ஜரியாத்தர். அதனால தவறான தீர்ப்பு கொடுத்து பாண்டியன் மன்னனுடைய நிலைமை உங்களுக்கு வர வேண்டாம் என்று சொல்லி சரியான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு, எங்களுக்கு நீதி உயிரோடு இருக்க வேண்டுமே தவிர நீதிபதி உயிரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் வராத கைதட்டு இப்ப வருதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் விரும்புறது அதுதான் அந்த அர்த்தம். பாத்தீங்களா, ஒரு பேச்சு வந்து ரொம்ப அழகா சலசலன்னு அழகா பேசியிருக்காங்க சந்தியா.